உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கீதா. நீண்ட நாள் இடைவேளைக்கு அப்புறம் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கொஞ்சம் வேலை இருந்ததால் என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியலை. இன்றைக்கி நான் பேசப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான். அதாவது நமது தலைவர், தமிழீழ தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இப்போ உங்களை எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எல்லா சோஷியல் மீடியாவிலையும் பரவலாக பேசி கொண்டிருக்கிற அடிப்படையில் இந்த கதையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நம்ம தலைவர் வந்து உயிரோடு இருக்கிற அப்படின்ற ஒரு தகவலை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது அவர் பல நெடுமாறன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மையானது, இல்லை இது வதந்தியா அப்படின்றத நம்பவே முடியலை, நம்பாமலும் இருக்க முடியலை. நமது தமிழீழ தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் எல்லா தமிழர்களோட மனசுலையும் கண்டிப்பாக இன்னுமே உயிரோடு தான் இருக்கிறார். தமிழீழ மக்கள் மட்டுமில்லை, உலக நாடுகளில் இருக்க அனைத்து தமிழ் மக்கள் உள்ளங்கள்லையும் நெஞ்சங்கள்லையும் அவர் இன்னுமே உயிரோட குடியிருக்கிறார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக போய்கொண்டே இருக்குது, பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. இதை சொல்லியிருக்கிறவர் பல நெடுமாறன் ஐயா அவர்கள். இவருக்கு வயசு வந்து 89 ஆகுது. இவரை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் முன்ன 90 அந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே இவரை நல்லா தெரிஞ்சிருக்கும், பல நெடுமாறன் ஐயா யார் அப்படின்றத. வீரப்பன்ன்ற எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பிரபலமான வீரப்பன். அந்த டைமில் பல நெடுமாறன் ஐயாவோட பேர் நல்லா அடிபட்டிருக்கும், எல்லா கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஏன்னா வீரப்பன் அவர்கள் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்தி கொண்டு போய் காட்டில் வச்சுருந்தார். அந்த டைமில் வீரப்பனை சந்திக்க போன ஒரு ஆளில், பேட்டி காண போன ஒரு ஆளில் பல நெடுமாறன் ஐயா ஒருத்தரும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நமது எல்டிடி அந்த விடுதலை புலி இயக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு சப்போர்ட்டாக இருந்ததாகவும் ஐயா நிறைய பேட்டிகளில் எல்லாத்துலேயும் பேசியிருக்கிறாரு. இப்போ பெரிய ஒரு தகவலை கொடுத்துருக்கிறாரு, பிரபாகர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. மக்கள் இது பெரிய நம்பிக்கை, சில பேர் நம்பிக்கையாகவும் இருக்காங்க, பெரிய ஒரு பரவலாக பேசிக்கொண்டும் இருக்கிறாங்க இதை பற்றி. ஐயா உயிரோடு இருக்கிறார், பிரபாகரன் அவர்கள் தலைவர் பிரபாகர் அவர்கள் உயிரோடு இருக்கிறாருன்றத மக்களுக்கு நம்புறதா நம்பாமல் இருக்கிறதான்னு தெரியலை. இவர் இப்படி சொல்லிக்கொண்டிருக்கிறார். என்ன முக்கியமாக சொல்லியிருக்கிறாருன்னா, பிரபாகரன் ஐயா உயிரோடு இருக்கிறார், தலைவர் பிரபாகர் உயிரோடு இருக்கிறார், அவர் இறந்துட்டாருன்னு இத்தனை காலமும் பரப்புற பொய்யான பரப்புரை வந்து கொண்டிருந்தது, அதெல்லாம் தவறு. ஆனால் கண்டிப்பாக அவர் உயிரோடு இருக்கிறார், அதை என்னால் ஆணித்தரமாக நிச்சயமாக சொல்ல முடியும், பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ட்டு. பிரபாகரன் அவர்கள் இருக்கிற காலத்தில், அவர் இலங்கையில் இருந்த காலத்தில் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு நாடும் அங்கே வந்து எந்த பிஸ்னஸும் பண்ணலை. அவர் இல்லாத இந்த இடப்பட்ட காலத்தில் தான் சீனா போன்ற நிறைய நாடுகள் வந்து இலங்கையில் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கு. ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவின் சப்போர்ட்டில் தான் இருந்ததாகவும் இவர் கூறுறார். அதனால தான் இப்போது வந்து பிரபாகரன் இல்லாததால் தான் சீனா போன்ற நாடுகள் இலங்கையில் வந்து பெரும் பொருளாதார சரிவு, எல்லாருக்குமே தெரிஞ்சது அது நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பிரஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி இதை நிச்சயமாக சொல்கிறீங்க, பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோட இன்னுமே தொடர்பில் தான் இருக்கேன், அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சிச்சு, அவங்க ஃபேமிலியும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தலைவர் பிரபாகரன் இறந்ததாக கூறப்படுறது எல்லாருக்குமே தெரியும். 18/2009 அன்று அவர் இறந்ததாக சொல்கிறாங்க. அன்னைக்கு அவருக்கு இறக்கும்போது அவருக்கு 54 வயசு. இப்போ அவர் உயிரோடு இருந்திருந்தால், தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவருக்கு 68 வயசு. இந்த இடப்பட்ட காலத்தில் இவ்வளோ வருடமும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக இலங்கையில் இப்படி ஒரு பொருளாதார சரிவு, இலங்கை மக்கள் இப்படி அவதிப்படுறதை பார்த்து கொண்டு இருந்திருப்பாரா, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பாக தலைவர் அவர்கள் அப்படி இருந்திருக்க மாட்டார், ஆனால் இவர் வந்து கண்டிப்பாக அவர் இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட ஸ்ரீலங்கன் ஆர்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இல்லை, அதுக்கு எங்கக்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்குது, டிஎன்ஏ ப்ரூஃப் முதற்கொண்டு நிறைய ப்ரூஃப் அவர் உயிரோடு இல்லைன்றதுக்கு இருக்குது.
பல நெடுமாறன் ஐயா உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் சொல்ல முடியுமான்னு கூட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பல நெடுமாறன் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, அவர் உயிரோடு இருக்கிறார், ஆனால் எங்கே இருக்கிறாருன்றதை இப்போ நிச்சயமாக யாருக்குமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர் உயிரோட இருக்கிறார், அவர் திரும்பி வரும்போது தமிழ் மக்கள் அனைவரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும், கை கொடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் அவர் காத்து கொண்டிருந்தார் தமிழ் மக்களுக்காக. இப்போ திரும்ப வெளியே வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கார். அவர் கண்டிப்பாக வெளியே வந்தால் தமிழ் மக்கள் தங்களோட ஆதரவை கொடுப்பாங்க, அதில் எந்த ஒரு தவறான கருத்தும் இல்லை. இங்கே இந்தியாவிலேயும் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா தலைவர் பிரபாகரன் அவர்களோட ஃபோட்டோவை வச்சு அவங்க வீட்டில் வணங்குறத நாங்கள் பார்த்துருக்குறோம் கண்கூடாவே. அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ் மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த இடத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டியது என்னென்னா, இத்தனை காலத்துக்கு அப்புறம், இத்தனை வருடத்துக்கு அப்புறம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற இந்த விஷயம் எதுக்காக வெளிவந்திருக்கு? இந்த இடப்பட்ட காலத்தில், அதாவது கொஞ்சம் ஒரு கிழமைக்கு முன்னாடி நீங்கள் நியூஸ் பேப்பர்களோ நியூஸ்களோ புரட்டி பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு யார் போயிட்டு வந்தாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, என்ன பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு அப்படின்றத சிந்தித்து பார்த்தா கண்டிப்பாக தலைவர் உயிரோடு இருக்கிறாருன்ற இந்த தகவல் எதுக்கு இப்போ வெளியே வந்திருக்கு அப்படின்றத எல்லாராலையும் உணர முடியும். கண்டிப்பாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்றது தான் எல்லா மக்களோடையும் விருப்பம். எல்லா மக்களோட மனசுலேயும் அவர் இன்னுமே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அது எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது மக்களாகிய நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். எமோஷனல் ஆகக்கூடாது, பதட்டப்படாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்றத சிந்திச்சு செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு தருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து, உங்களோட கருத்து என்னன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல கொடுங்க. இந்த மாதிரி வீடியோ இல்லை என்ன மாதிரி வீடியோ நான் பேசணும், உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரணும் என்று நீங்கள் நினைக்கிறதையும் என்னோட கமெண்ட்ல கண்டிப்பாக கொடுங்க. நான் எப்போவுமே என்னோட வீடியோவில் சொல்கிற மாதிரி ஒரு தகவல், குற்றங்கள் குறைய வேண்டுமென்றால் தண்டனைகள் உடனுக்குடனே நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. தலைவர் பிரபாகரன் ஐயா எப்போவுமே எல்லார் மனசுலேயும் இருப்பார், அதில் எந்த ஒரு சந்தேகம் வேறுபட்ட கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்றத உங்களோட கருத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் தெரிய வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் கழிஞ்சு வீடியோ போட்டதுக்கு அனைவரையும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். நான் மீண்டும் தொடர்ந்து வீடியோக்கள் போடுறதுக்கு காரணம் அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.